ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரோலேருந்து பார்த்துருக்கீங்க. ப்ரோலேருந்து பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு லவ் சாங் எப்படி வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிஞ்சால் வந்து ரீட்லாம் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம எனக்கு வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருக்க பிளாங்க் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து முடியாது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட் பண்ணி வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் பண்ணி எப்படி இந்த வீடியோ வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் வர சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடியல வந்து ரீட்லாம் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த வீடியோ பண்ண பார்த்தா ஐடி மோஷன் அப்ளிகேஷன் அதுக்கு ஆப்பிங் பார்த்தா கே டிஸ்கிரிப்ஷன் உங்களோட ஆப்பில் நீங்கள் ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்க. ஆப் ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் ஆப்பில் என்ன பார்த்தோம் இருக்கும் கீழே பார்த்தா கிளிங்கில் பர்சன் பார்த்தா கே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் ப்ரெஸ் யூஸ் பண்ணி வந்து மேக் பண்ணிப்பேன். இதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா கே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணி புக் மார்க் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இப்போ ஓப்பன் பண்ணி கே ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா ஒரு ஆடியோவில் இருக்கும். ஆடியோவில் இருக்கிற பார்த்தா ஒரு இமேஜ் நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் இந்த குரூப்லாம் உங்களுக்கு வந்து பிக் இருக்காது, இருக்கும் ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ கீழே பார்த்தா ஒரு ஆடியோவில் இருக்குது. ஆடியோவில் இருக்கிற பார்த்தா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் நீங்கள் வந்து நீங்கள் தான் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். சிம்பிளாக நான் வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணலாம். கரெக்டாக டைம் பார்த்தா இந்த இமேஜ் பார்த்தா நீங்கள் வந்து 19:0:17 வரையும் நான் வந்து 17 வரையும் நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். சிம்பிளாக ப்ளஸ் ஆன்சர் மீடியா ஃபோன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பேக்ரவுண்டாக ஆட் பண்ண போகிற பிக் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு அந்த ஃபஸ்ட் அந்த பிக் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு மேலே இருக்க 3 ஹவர்ஸ் பண்ணிட்டு ஃபில் கம்பஸில் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துனாங்க. கரெக்டாக இருக்க இமேஜுக்கு ஆல்ரெடி பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட் அந்த பிக் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் எந்த வந்துலேருந்து இருக்கோ அவரே ஸ்க்ரோல் பண்ணி போயிடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இது எக்ஸ்பேண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டுருங்க. நெக்ஸ்ட் ஆல்ரெடி அந்த ஆல்ரெடி ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் அது கிளிக் பண்ணி அதுக்கான எஃபர்ட்டில் போங்க. 3 ஹவர்ஸ் போய்ட்டு அந்த எஃபர்ட் வந்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்குக்கு வந்து அந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுதான் சிம்பிளாக பேஸ்ட் பண்ணி முடிச்சுனா நெக்ஸ்ட் நீங்கள் வந்து மேலே வந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பார்த்தா இங்கே எப்படி லிரிக் இருக்கோ இது மாதிரி வந்து இந்த லிரிக்கில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பண்ணி அந்த ஃபாண்ட் வந்து ஸ்டைலாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் வந்து இந்த எப்படி ஸ்டார்டிங் இது மாதிரி பார்க்கலாம் இதே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் பிக்கை ஆட் பண்ணனே தான் உங்களுக்கு இது மாதிரி ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் புக் மார்க்கில் வந்து இது மாதிரி எம்டியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணால் எப்படி ஆட் பண்ணுறது உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்பிளாக எங்கள் குரூப் பார்த்தா 2 குரூப்பில் இருக்கும். சிம்பிளாக குரூப்பில் கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் பண்ணுற ஆப்ஷன் போங்க. லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உள்ள பார்த்தா வந்து லிரிக்கான லேயரும் கீழே பார்த்தா ரவுண்ட் ரேஜன் சொல்லிட்டு கே ஒரு 2 லேயர் இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் சிம்பிளாக ஸ்டார்டிங் போடுங்க. ப்ளஸ் ஆன்சர் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் இந்த லிரிக்கில் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிங்க. சிம்பிளாக அந்த பிக் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த பிக் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க. இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த இமேஜ் இந்த ரவுண்ட் ரேஜன் எண்டு வரையும் இப்போ அந்த பிக் வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக 5:23 வரையும் அந்த இமேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து கிளியராக தர அளவுக்கு நீங்கள் வந்து செட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி இந்த கார்னரில் வந்து மூவ் பண்ணி கரெக்டாக அந்த ஃபேஸ் வந்து கிளியராக தர அளவுக்கு செட் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த மூவ் அண்ட் ட்ராஸ் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணிங்கள். நல்லா வந்து பிக் கரெக்டாக வந்து ஜூம் பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த பிக்கை வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஆட் இருக்கும். இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா குரூப்பில் யாருமே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு ஃபைனலாக இது மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் டைம் லைன் பார்த்தீங்கன்னா 19:17 பார்த்தா ஒரு குரூப்பில் இருக்கு, லிரிக் குரூப்பில் இருக்கே பார்த்தா ஒரு பிக்கு மட்டும் இருக்கும். இந்த பிக்குக்கு வந்து நீங்கள் வந்து எஃபெக்ட்லாம் அந்த ஆட் பண்ணுறப்பேன். நெக்ஸ்ட் நீங்கள் இங்கேருந்து நீங்கள் ஆட் பண்ண போகிற பிக் வந்து கட் பண்ணி கட் பண்ணி புக் மார்க் அந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணோம். சிம்பிளாக நம்மளுக்கு வந்து ஒரே இமேஜ் வந்து ஆட் பண்ணி வந்து சிம்பிளாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்பிளாக ஒரு பிக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மேலே 3 ஹவர்ஸ் பண்ணிட்டு ஃபில் கம்பெனி வந்து கிளிக் பண்ணி நான் அந்த ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டு அந்த இதே சேம் பிக் நான் வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு எடிட் பண்ணி காமிருங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த பிக் வந்து கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கட் பண்ணி கட் பண்ணி வேறு யார் பிக்கை வந்து ஆட் பண்ணுறதால நீங்கள் சேஞ்ச் பண்ணி பிக்கை வந்து ஆட் பண்ணுங்கள். கரெக்டாக புக் மார்க் கரெக்டாக நீங்கள் கட் பண்ணணும். இதே மாதிரி கட் பண்ணி லைனாக ஆர்டர் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கீழே நான் வந்து குரூப்பில் இருக்கிற ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பியில் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கல அந்த எல்லா லேயரையும் வந்து சைடில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி லேயர் காப்பியில் போய்ட்டு பேஸ்ட் அண்ட் சைட் ஒரு ஸ்மாலாக ஒரு ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கலர் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டு இந்த டைம் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அந்த எஃபர்ட் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆனால் சிம்பிளாக நீங்கள் அந்த பிக் வந்து செலக்ட் பண்ணுங்கள். 3 ஹவர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பெனி கிளிக் பண்ணிங்க. நான் வந்து பிக் ரேஷியோக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். நீங்கள் 3 ஹவர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பெனி வந்து கிளிக் பண்ணிங்க. நான் வந்து இங்கே வந்து ஒரே சிங்கிள் பிக்கில் நான் வந்து உங்களுக்கு வந்து சுவாரஸ்யமாக இருந்துச்சு. நீங்கள் இந்த இடத்துல வேறு ஒரு பிக்கு கூட இந்த புக் மார்க் 2 புக் மார்க் வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக ப்ளஸ் ஆன்சர் பண்ணி மீடியம் ஓப்பன் பண்ணிட்டு ஒவ்வொரு பிக்காக கூட நீங்கள் வந்து புக் மார்க் ஏற்ற மாதிரி கட் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் கம்பெனி செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எஃபர்ட் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரொஃபைல் பார்த்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணால் கூட கரெக்டாக வந்து சூப்பராக இருக்கும். இல்லை சிங்கிள் பிக்கை ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எடிட் பண்ணி முடிச்சு பிக்கை ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற ரவுண்ட் ரேஜனுக்கான லேயரையும் அப்பில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டுருங்க. நெக்ஸ்ட் இது இங்கே இருக்கிற குரூப் லேயரையும் நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க. ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா
நீங்கள் ஸ்டெப் மேலே மேலே பேக் வந்துட்டு மேலே செட்டிங் போது லேர் ஆஃப் பண்ண பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து செட் ஆச்சு செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சேன்னா செவன் டாப்ஸ் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்காக வேணும். இப்போலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.